உலகம் யாவையும் தமிழமாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரணாங்களே. அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று புரட்டாசி 17/3/2024 வியாழக்கிழமை, குருவாரம், நவராத்திரி ஆரம்பத்தோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். இன்றைய தினம் தொடங்கி நவராத்திரி பூஜையானது ஆரம்பம். இந்த நவராத்திரி என்று சொல்கின்ற நேரத்தில் சிவபெருமானுக்கு பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு ராத்திரி தான் கொண்டாடுகின்றோம் சிவராத்திரி என்று. ஆனால் அம்பிகைக்கு நவராத்திரி என்று 9 நாட்கள், சிவனுக்கு 1, அம்பாளுக்கு 9 என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இதற்கு ஒரு மிகப்பெரிய அற்புதமான தத்துவமானது உள்ளே அடங்கி இருக்கின்றது. அம்பிகையானவள் எல்லாவற்றையும் விருத்தி செய்யக்கூடியவள், எல்லாவற்றையும் பெருக்கக்கூடியவள், எனவே வளர்ச்சிக்கு வித்திடக்கூடியவள் என்ற கருத்தின் அடிப்படையிலே தான் அம்பிகைக்கு 9 இரவுகள் நவராத்திரி என்று நாம் கொண்டாடுகின்றோம். சாதாரண உலகியல் வாழ்க்கையிலேயே ஒரு உதாரணம் பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு புரிய வரும். எப்படி என்று சொன்னால், ஒருத்தர் என்ன செய்கிறாரு, மாம்பழம் சாப்பிட்றாரு, வச்சுப்போமே, சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பால்கனியிலேருந்து அந்த கொட்டையை தூக்கி அப்படி தோட்டத்தில் போட்டுருவார். அது அவங்க வீட்டு தோட்டத்தில் ஒரு குழியில் போய் விழுந்துருச்சு. ஆனால் அந்த ஒரு கொட்டையானது, அந்த மாம்பழ கொட்டை அப்படியே ஒரு விருட்சமாக, ஒரு மரமாக வளரத் தொடங்கியது. ஒரு சிறிய மாஞ்செடி தோன்றி அந்த மாஞ்செடியில் பெரிய மரமாக வளர்ந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு கிளையிலும் ஏறத்தாழ அப்படியே 100 மாம்பழங்கள். இவர் போட்டது ஒரு வித்து, ஆனால் அங்கு ஏராளமான பழங்கள் அப்படியே காய்த்து குலுங்கி பழுத்து இருக்கின்றன. இதைத்தான் அபிராமி பெற்ற குறிப்பிடுகின்ற பொழுது, ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து உலகம் எங்கனமாய் பூரணமாய் இருக்கக்கூடியவள் என்று அம்பிகையை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது குறிப்பிடுகின்றார். இந்த கான்செப்டின் அடிப்படையில் தான் அந்த சக்திக்கு 9 நாட்கள் அப்படி நவராத்திரி என்று நாம் கொண்டாடுகின்றோம். இதில் ஒரு அற்புத செய்தியையும் வாழ்வியல் தத்துவமும் அடங்கி இருக்கின்றது. என்ன என்று சொன்னால், முதல் 3 நாட்கள் துர்க்கைக்காக துர்கா பூஜை என்று நாம் கொண்டாடுகின்றோம். அதற்கு அடுத்ததாக 3 நாட்கள் லட்சுமிக்கு என்று அந்த மகாலட்சுமியை வழிபாடு செய்கின்றோம். அதற்கு அடுத்ததாக நிறைவு 3 நாட்கள் எப்படி என்று சொன்னால், சரஸ்வதிக்கு என்று கல்வி கடவுளுக்காக 3 நாட்கள் பூஜை செய்கின்றோம். நிறைவு நாள் அன்று வெற்றி திருவிழா என்பதைப் போல விஜயதசமி என்று நாம் கொண்டாடுகின்றோம். இதிலெல்லாம் ஒரு தத்துவங்கள் அடங்கி இருக்கின்றன. என்ன என்பதை படிப்படியாக பார்ப்போம். இன்றைய தினம் நவராத்திரியானது ஆரம்பிக்கப்படுகின்றது. இந்த நவராத்திரியில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முதல் 3 நாட்கள் துர்கா பூஜை என்று. துர்கை என்று சொல்கின்ற நேரத்தில் உறுதி என்ற பொருள், நம்முடைய துக்கத்தை போக்கக்கூடியவள் துர்கை என்று அப்படி குறிப்பிடுவார்கள். இந்த துர்கை மனம் உறுதியை தரக்கூடியவள். அந்த மன உறுதி வந்து விட்டது என்று சொன்னாலே நமக்கு வாழ்க்கையில் துக்கங்கள் துயரங்கள் அனைத்தும் காணாமல் போய்விடும். இப்போ சாதாரணமாக வழிபாடு என்று சொன்னாலே நம்மை வழிபடுத்துவது இல்லைங்களா, அதாவது நம்மை வாழ்க்கையில் நல்வழிப்படுத்துவது, நம் வாழ்க்கையில் நாம் எப்படி செல்ல வேண்டும் என்பதை அப்படியே நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியது. ஆகையினாலே தான் இதற்கு பெயனே அற்புதமாக வழிபாடு என்று வைத்தார்கள். முதலில் மன உறுதி வந்துவிட்டது என்று சொன்னால் பிறகு நாம் செல்வத்தை ஈட்டுவதற்கு தயாராகிவிட்டோம். அதாவது செல்வம் தானாக நம்மையிடம் வந்து சேரும். கொஞ்சம் அசந்துட்டோம்னு வைங்க, கொஞ்சம் கூட நம்மளுக்கு உறுதி இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்மால் உழைக்க முடியாது, நம்மால் செல்வம் சேர்க்க முடியாது. எனவே ஒரு சாதாரண அடிப்படையான விஷயத்தை தான் ஆன்மீகத்தில் இப்படி வைத்து நமக்கு ஒரு உறுதியை தரக்கூடிய வகையில் வழிபாட்டு முறையை வகுத்து தந்திருக்கின்றார்கள். இப்படி நாம் அந்த உறுதியோடு செல்வத்தை ஈட்டக்கூடிய வகையில், அந்த செல்வம் என்று சொல்கின்ற நேரத்தில் செல்வத்தை தரக்கூடிய லட்சுமியை கஜலட்சுமியாக நாம் வணங்க. கஜம் என்று சொன்னால் யானை. யானையானது 2 பக்கத்தில் இருக்க அந்த மகாலட்சுமி தாயார் கஜலட்சுமியாக நமக்கு அருள் செய்கின்றாள் அல்லவா. எனவே இப்ப யானை என்று அப்படி சொல்கின்ற நேரத்தில் யானையை யார் வளர்க்க முடியும்?
யானையை யார் பரிபாலிக்க முடியும்? எனவே செல்வம் இருக்கக்கூடியவர்கள்தான் யானையை பரிபாலிக்க முடியும் அல்லவா. எனவே செல்வத்திற்கு அடையாளமாக அந்த யானை, அந்த யானை யாரை துதிக்கின்றது? அலைமகளாக இருக்கக்கூடிய மகாலட்சுமியை. எனவே அந்த லட்சுமியை இரண்டாவது மூன்று நாட்கள் வழிபட வேண்டும் என்று வைத்தார்கள். நவராத்திரியை முன்னிட்டு நவராத்திரியை பற்றிய சிந்தனைகளை அப்படி சிந்தித்துக் கொண்டு இருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் முதலில் மனதில் உறுதி வேண்டும் என்று துர்க்கை வழிபாடு, அதற்கடுத்ததாக உறுதி பிறந்து விட்டது என்று சொன்னால் செல்வம் சேரும், அந்த செல்வம் சேர்ந்து விட்டது என்று சொன்னால் அந்த செல்வத்தை சரியான வழியில் நாம் செலவழிக்க வேண்டும். அதற்கு தேவை அறிவு கூர்மை. எனவே அறிவு கூர்மையை தரக்கூடியவள் யார் என்று சொன்னால் கல்வி கடவுளாக இருக்கக்கூடிய மகா சரஸ்வதி. அந்த சரஸ்வதியை நாம் எப்படி வழிபாடு செய்கின்றோம் என்று சொன்னால், கையில் அப்படி வீணையை வைத்து கொண்டு அன்னை சரஸ்வதியானவள் அதே சந்தர்ப்பத்தில் ஒரு கையிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஏடுகளை வைத்து கொண்டு, மற்றொரு கையிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஜபமாலையை கையிலே வைத்து கொண்டு அந்த அன்னை சரஸ்வதியானவள் ஒரு பாறையின் மீது அமர்ந்து கொண்டு இருப்பதைப் போல நமக்கு வடிவமைத்து தந்திருப்பார்கள். இதன் வழியாக நமக்கு எதை உணர்த்துகின்றார்கள் என்று சொன்னால், இப்போ சாதாரணமாக நம்முடைய மனித வாழ்க்கை இருக்கின்றதே அதுவே ஒரு வீணையை போன்றது தான். அந்த வீணையை போன்று இருக்கக்கூடிய வாழ்க்கை நல்ல விதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நமக்கு முறையான ஒரு கல்வி, ஒரு புத்தி கூர்மை வேண்டும். இப்போ புரிவதற்காக விளக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு வீணையை அப்படியே சாட்சி வைங்க, இப்படி படுத்து வைக்கிற வீணையை சாட்சி வைப்போம். அப்படி சாட்சி வைப்போம்னு சொன்னாக்க அந்த வீணையினுடைய அடிபாகம் இருக்கின்றதெல்லாம் கூடம், அது ஒரு மனிதன் அமர்ந்து கொண்டு இருப்பதை போல அந்த வீணையினுடைய தந்திகள் எது என்று சொன்னால் நம்முடைய முதுகெலும்பின் வழியாக செல்லக்கூடிய நரம்புகள். அந்த வீணையினுடைய மேல்பாகம் இப்படி வளைந்து இருக்கின்றதல்லவா, அது என்ன என்று சொன்னால் நம்முடைய தலையில், அதாவது மூளை இருக்கின்றது அதனுடைய அடிபாகத்தில், மெடுலோ ஆபுலாங்கேட்டா அந்த இடத்துல சென்று சேர்கின்றதல்லவா, அதற்கு அடையாளமாக. இப்போ சாதாரணமாக அமர்ந்து கொண்டிருக்கக்கூடியவன் அந்த குண்டலினி யோகத்தின் அடிப்படையில், யோக சாஸ்திரத்தின் அடிப்படையில் அந்த சக்தியை மேலே எழுப்பி மேலே எழுப்பி கொண்டு வந்து கடைசியில் சகசராரம் என்று அழைக்கப்படக்கூடிய அப்படி சரசிலே கொண்டு வந்து நிறுத்திவிட்டான் என்று சொன்னால் வாழ்க்கை பாதை நல்ல பாதையாக அமையும். அந்த அறிவு கூர்மையை புத்திசாலித்தனம் என்று சொல்கின்ற நேரத்தில் படிப்புக்கு எல்லை என்பது உண்டா என்று சொன்னால் இல்லை. அதை காட்டுவதற்காகத்தான் அன்னை சரஸ்வதி கையில் அப்படி ஏடுகளை வைத்துக் கொண்டு இருப்பதைப் போல இன்றைக்கும் அவள் படித்துக் கொண்டிருக்கின்றாள். அந்த படித்த அறிவானது ஞானமாக பரிமளிக்க வேண்டும், அது ஞானமாக ஓங்க வேண்டும், அதற்கு இறை அருள் வேண்டும். அதற்காகத்தான் சரஸ்வதியானவள் கையிலே ஜபமாலையை வைத்துக் கொண்டு இருப்பதைப் போல அந்த தவம் இருந்தால் இது சித்திக்கும் என்ற கருத்தின் அடிப்படையில் முன்னோர்கள் அப்படி அமைத்து தந்திருக்கின்றார்கள். அன்பர்களே, அந்த ஒரு தரம் நாம் படித்து விட்டோம் என்று சொன்னால் அந்த படித்த கல்வியானது ஏழு பிறப்பிலும் நம்மை விட்டு நீங்காது. ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஏழு பிறப்பும் ஏமா புடைத்து என்று வள்ளுவர் சொன்னார் இல்லையா, அது ஸ்திரமாக ஆணித்தரமாக இருக்கும். ஆகையினாலே தான் ஒரு பாறையின் மீது அந்த அம்பிகை சரஸ்வதியானவள் அமர்ந்து கொண்டிருப்பதை போல வடிவமைத்து இருக்கின்றார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த சரஸ்வதி எப்படி என்று சொன்னால் நம்மை விட்டு நீங்காமல் இருப்பாள் என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் அமைத்து வழிபாட்டுக்குரிய முறையில் வகுத்திருக்கின்றார்கள். அடுத்து அன்பர்களே, இந்த நவராத்திரி விழா என்று சொல்கின்ற நேரத்தில் ஆன்மீகம் ஒரு பக்கம், அதே சந்தர்ப்பத்தில் சமுதாயத்திற்காக ஒரு சோசியல் கேதரிங். எப்படி என்று சொன்னால் அந்த காலத்தில் பெண்கள் வெளியில் செல்ல முடியாது, எனவே அந்த பெண்கள் தங்களுக்குள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு, தங்களுக்குள் இருக்கக்கூடிய கலை ஆர்வத்தை வெளிப்படுத்துவதற்கு இந்த நவராத்திரி விழாவை ஒரு அற்புதமான வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டார்கள். அதோடு உடல் ஆரோக்கியமும் முக்கியம். ஆகையினாலே தான் இந்த நவராத்திரி நாள்களில் சுண்டல் செய்து, ஏன்னா புரோட்டீன் வேண்டும் அல்லவா நமக்கு வாழ்க்கைக்கு,
ஆகையினால் சுண்டல் செய்து அதனை நைவேத்தியமாக படைத்து பிறகு நம்ம சாப்பிடணும் அப்படின்னு வச்சாங்க இல்லைங்களா. எனவே இப்பொழுது சமுதாய நோக்கத்தோடு அமைக்கப்பட்டு இருக்கக்கூடிய அற்புதமான சமய விழாதான் நவராத்திரி என்று சொன்னால் மிகையல்ல என்று தெரிவித்து நம்முடைய அன்பர்கள் அனைவரும் அம்பிகையினுடைய அருளால் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாடிய நலம்.